இந்த நாட்டில் ஒவ்வொன்றும் ஒரு விதமான பைத்தியம். அவனுக்கு நமக்கு சோறு தான் முக்கியம். ஆரம்பிக்கலாங்களா? வெல்கம் டு பசங்கலப்பறை. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு குக்கிங் ரெசிபி. என்ன சமைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா. அதுக்கு தேவையான பொருட்கள் பால், சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி, திராட்சை, கேரட் வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேரட்டை வாஷ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கேரட்டை கட் பண்ணி துருவி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதோட தோலை பீல் பண்ணிட்டு துருவிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கேரட் துருவி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமா நெய் சேர்த்து நெய் காஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான அளவு முந்திரி, திராட்சை அதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணும், இல்லைனா முந்திரி வந்து சீக்கிரமா ப்ரௌன் கலர்ல ஆயிடும். நமக்கு கோல்டன் ப்ரௌன் தான் வேணும். இப்ப திராட்சை எல்லாம் வந்து நல்லா உப்பி வந்துருச்சு. இந்த ப்ரௌன் கலர் கன்சிஸ்டன்சி வந்தா நம்மளுக்கு போதும். இப்ப நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். நம்ம இது கூட கேரட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெய்லேயே வந்து நம்ம கேரட்டை நல்லா வதக்கிக்கணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாம், ஹை ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாம். நல்லா கேரட் நெய் கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு பால் வச்சிருக்கோம், பால் வந்து ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் காய்ச்சின பாலும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி பச்சையான பாலும் எடுத்துக்கலாம், ஆப்ஷனல் தான். இந்த பால் கேரட் கூட நல்லா சேரணும். அதுக்கப்புறமா கேரட் வெந்ததை பார்த்துட்டு நம்ம தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் போல அப்படியே இருக்கணும். நம்ம நான்ஸ்டிக் பேனில் பண்ணுறதுனால அடி பிடிக்காது. நீங்கள் மற்ற கடாயில் பண்ணுறதா இருந்தால் கிளறிட்டே இருக்கணும். இப்போ பால்லேயே வந்து கேரட் வந்து பாதி குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம மூடி வைக்கணும். அப்போ தான் அந்த ஆவிலே வந்து கேரட் இன்னும் சீக்கிரமாக வேகும். இப்போ கேரட் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. அந்த நெய் பாலோட வாசனை வந்து ரொம்ப நல்லா வருது. இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் இது வேர்க்கட்டும். இப்போ இதே மாதிரி வதக்கிட்டே இருக்கணும். தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டுருச்சு. கேரட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இதை பாருங்கள். இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்லேயே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கனால நமக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணி விடுறதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் கேரட் நல்லா வேகும். சுகர் போட்டதுனால தண்ணி விடுது. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அல்வா வந்து ஓரளவுக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் ஸ்டேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்குது. இப்போ நம்ம அல்வா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடணும். ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஆறினதுக்கப்புறம் அல்வா வந்து கொஞ்சம் கெட்டியாயிடும். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து எடுத்துடணும். இப்போ நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் தூள், நல்லா அரோமா கொடுக்கும். அதுக்கப்புறமா முந்திரி திராட்சை ஒரு கலர் கலரி ஆஃப் பண்ணுங்க. நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருந்த கேரட் அல்வா ரெசிபி ரெடி. இப்போ நீங்களாம் பார்த்துட்டு இருந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் டு பசங்க அலப்புறை.